श्रीमान वेंकटनाथार्य कवितार्चितशेखरी वेदांताचार्य व्योमे सन्निधत्तां सदा हरि। अपनी गुरुपरंपराय नमः। परिभाषिकन स्तोत्रांतिकन நான் சொல்றேன், பாஷ்ய வஸ்து இருக்கு, அது க்ஷணிகமா இருக்கு அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த தத்துவத்தை கண்டனம் பண்ணிட்டார். அது பிரத்யக்ஷமான ஏதோ நடக்கும். ஆனா இந்த ஸ்லோகத்தினால இப்போ கடைசி ஸ்லோகம் இந்த அறிகிறத்துக்கு இதுல சௌத்ராந்திகன் அப்படிங்கிற ஒரு பௌத்தன் இருக்கானே அவனுடைய பட்சத்தை இப்ப கண்டனம் பண்றார். அவ சொல்றான், இப்போ ஒரு பிரத்யக்ஷம்னே ஒண்ணு வராது, பிரத்யக்ஷம்னு ஒண்ணு வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கிறோம். வஸ்துவை நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த வஸ்துல என்னென்னலாம் இருக்கு, ஒரு கடம் அப்படின்னு எடுத்திருந்தா அயம் கடகா, இந்த கடத்துக்கு ஒரு ரூபம் இருக்கு, அதனுடைய ஆக்காரம் இருக்கு, அது மேல திருப்பு இருக்கும், நடுவுல பருத்து இருக்கும், அந்த மாதிரி அது வந்து கருப்பா இருக்கு, சேப்பா இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவைகளை பார்க்கிற சமயத்துல அது உடனே தோணாது. லோகத்துல நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னாக்கா முதல்ல இந்திரியம் கண்ணு, அதுக்கப்புறம் வஸ்து. இந்திரியமும் வஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. சேர்ந்த உடனே அந்த வஸ்துவை பார்த்தோம்னா மனசுல ஒரு இது வருது, ஒரு ஞானம் உண்டாகுது, அயம் கடகா அப்படின்னு உண்டாகுது. அயம் கடகான்னு உண்டாச்சுன்னாக்கா அதன் பிறகு அந்த கடத்தினுடைய ஆக்காரம் என்ன, ரூபம் என்ன, இவைகள்லாம் ஞானத்துல அது சமர்ப்பிக்கிறது. ஞானத்துல சமர்ப்பிக்கிறதுனால அப்பா வந்து அவன் அனுமானம் பண்றான். இப்போ எனக்கு கடம் என்கிற பெரிய மேல எப்படி இருக்கு, கீழே எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு, பெருசா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஞானம் வந்துருக்கு, ஒரு ஆகாரம் எனக்கு வந்திருக்கு. ஞானம்தான் அது. ஞானம் வந்ததுனால அனுமானம் பண்றான். இந்த கடமானது என்னால் அனுமானிக்கப்படுகிறது, ஞானாகாரத்துல கிரகிக்கப்பட்டது, ஞானாகாரமாக கிரகிக்கப்பட்டு என்னால் அனுமானிக்கப்படுகிறது. பாக்கிய வஸ்து இருக்கு, அது பிரத்யக்ஷத்தினாலும் தெரியல. முதல்ல பார்க்கறான், பார்க்கச்ச அந்த வஸ்து என்ன பண்றதுனாக்கா அதனுடைய ஆகாரம் என்ன தோல்வியோ அதை ஞானத்துல சமர்ப்பிக்கிறது. அது சமர்ப்பிக்கிற சமயத்துல இவனால அனுமானம் பண்ணப்படுறது. இப்ப எனக்கு கடவிஷயமான கடம் இந்த மாதிரி ஒரு ஆகாரத்தோட இருக்கு அப்படின்னுட்டு ஞானத்தினால அனுமானம் பண்றான். இவன் எல்லாமே அனுமானம் தான். அதனால எந்த ஞானம் உண்டானாலும் அதுல ஆகாரங்கள் வருது. ஆகாரங்கள் வரவே அந்த ஆகாரத்தை கொண்டு நாம அனுமானம் பண்ணணும். வஸ்துவாக பிரத்யக்ஷத்தினால இது தெரியல, பிரத்யக்ஷத்தினால தெரியல. அது அதாவது பூர்வக்ஷணத்துல இதான் அவனுடைய இது. இப்போ அந்த பூர்வக்ஷணம் சொல்ல போறான், அதுதான் நமக்கு என்ன பண்ணணும் என்னன்னாக்கா முதல் க்ஷணத்துல வஸ்துவை பார்த்துண்டு அது கிரகிக்கப்படுறது, அடுத்த க்ஷணத்துல அனுமானிக்கப்படுகிறது அப்படின்னு அவன் சொல்றான். அவன் இப்படி அனுமானிக்கப்பட்டுதான் வஸ்து பாஷ்ய வஸ்து தெரியறதே தவிர்த்து பிரத்யக்ஷத்தினால அது எதுவும் தெரியவே இல்லை. பிரத்யக்ஷம்னு ஒண்ணு சொல்லவே வேண்டாம், அந்த மாதிரி ஒரு பிரமாணமே வேண்டாம். இந்த விஷயத்துக்கு சௌத்ராதிகம் சொல்றோம், அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாமே. அதனால அதாவது இந்திரியம் அர்த்தம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றதோ இல்லையோ, அப்போ அந்த எந்த காலம் அது நம்ம ஞானத்துல எப்ப பிரகாசிக்கிறதோ, கடவுஷயமான ஞானம் எப்ப பிரகாசிக்கிறதோ அதுக்கு முன்னாடி க்ஷணத்துலதான் இந்த இந்திரியமும் வஸ்துவும் சேர்றது. ஏன்னா பிரத்யக்ஷம்னா இந்திரிய அர்த்தம் பண்ணிக்கிறது, ஞானம் பிரத்யக்ஷம் அப்படிங்கிறார். ஐயா அது மாதிரி சுவாமி தேசிகனும் சாட்சாத் பிரதீதி பிரத்யக்ஷம், நேர கண்ணால பார்க்கறது நம்ம எது தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னுட்டு இவர் சொல்ற தேசிகன் வந்து நியாயபிரசித்தி இந்த மாதிரி கிரந்தங்கள்ல சர்ச்சிக்கிறார். அதனால தத்துவ சொல்றார் அதான் பிரத்யக்ஷம் சுற்று சாட்சாத் பிரதிபது அப்படிங்கிறார். அதனால இந்த முதல் க்ஷணம் இது, அடுத்த க்ஷணத்துலதான் ஞானத்துல இது பிரிக்கும் ஜடமாகிற விஷயம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னுட்டு. அத இவன் என்ன சொல்றான்னாக்கா சௌத்ராந்திக பௌத்தன் என்ன சொல்றான், இந்த மாதிரியாக முதல்ல ஒரு க்ஷணம் இருக்கு, அந்த முதல் க்ஷணத்துல இந்திரியமும் சக்ஷுரிந்திரியமும் அந்த வஸ்துவும் அர்த்தமும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது, அப்போ அது வந்து நஷ்டமா போயிடுத்து. முதல்ல பார்த்துது, பார்த்தோன்னா நஷ்டமா போயிடுத்து, நஷ்டமா போயிடுத்து. ஆனால் அதனுடைய ஆக்காரம் கொள்ளியோ அந்த ஞானம் முதல் ஞானம் கிரகிச்சிருச்சு, கிரகிச்சு அந்த ஆக்காரத்தை இந்த அடுத்த ஞானம் வருது, அந்த ஞானத்துல அந்த ஆக்காரத்தை இது சமர்ப்பிக்கிறது. அப்படி சமர்ப்பிச்சாக்கா இப்ப நம்ம அனுமானம் பண்ணுவோம் பூர்வக்ஷணத்துல எதை பார்த்தோமோ அது இப்பொழுது வஸ்துவாக அனுமானத்தினால் அறியப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த ஞானமானது இதை இது பண்ணிடுத்து சமர்ப்பிச்சு தன்னுடைய ஆக்காரத்தை கத ஆக்காரத்தை அந்த ஞானமானது சமர்ப்பிச்சது. அப்படி சமர்ப்பிச்சுடவே இத வந்து அனுமயமானதான் இருக்குது. அதனால பிரத்யக்ஷம்னே ஒண்ணு கிடையாது, பிரத்யக்ஷமே கிடையாது. பிரத்யக்ஷத்தினால அறிஞ்சிக்கிறது வந்து வேண்டாம். ஏன்னா அவ வந்து வைபாஷிகன் சொன்னான், எதை எதை வஸ்துலாம் பார்க்கிறோமோ அது பிரத்யக்ஷேக சோதிகம்யம், பிரத்யக்ஷத்தினாலே தெரிஞ்சுருவோம், அப்புறம்தான் அனுமானம் பிரவர்த்திக்கிறது. அதனால பிரத்யக்ஷத்தினால வரலை இது, இவன் அதை கண்டனம் பண்றான் வைபாஷிகனை, பிரத்யக்ஷத்தினால இது வரலை, இது எல்லாமே அனுமானத்தினாலதான் வருது. அனுமானத்தினால வர்றதுனால இந்த பாஷ்ய வஸ்து இருக்கு, வெளி லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் அது பிரத்யக்ஷத்தினால வரல, அனுமானத்தினாலதான் அது வருது அப்படின்னுட்டு இந்த சௌத்ராந்திகன் இருக்கானே அவன் வந்து வாதம் பண்றான். அத எல்லாருமே கண்டனம் பண்றான். எல்லாருமே யாரு அவளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறான். வைபாஷிகன் பிரத்யக்ஷத்தினால வருதுன்னா அவனும் இவனை கண்டனம் பண்றான். யோகாச்சாரன் ஒருத்தர் இருக்கான், அவன் விஜயானாத்மவாதி, வஸ்துவே இல்லைன்றவன், அவனும் கண்டனம் பண்றான். இப்படி உனக்கு முன்னாடி இருக்கிறவனும் பின்னாடி இருக்கிறவனும் ரெண்டு பேரும் சேர்ந்தே உன்னை கண்டனம் பண்றாளே, உன்னை அப்படி கண்டனம் பண்றதுனால உங்க மதத்தாலே உன்னை ஒத்துக்கல, அப்புறம்தான் நீ எங்க கிட்ட வரணும். உங்க மதத்திலேயே இவங்கெல்லாம் கண்டனம் பண்ணப்பட்டிருக்குனாக்கா எங்க மதத்துல இருக்கு இவர, அதனால நாங்க ஒன்றும் புதுசா ஒன்னும் கண்டனமே பண்ண வேண்டாம், எல்லாமே உங்க மதத்திலேயே கண்டிச்சாச்சு, நீங்களே ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிறீங்களோ, ஒத்தருக்கு ஒத்தர் அடிக்கிற சமயத்துல நாங்க எதுக்கு தலையிடணும், உங்க சித்தாந்தம் உங்க சித்தாந்தியாலேயே அடிக்கப்படுறது, என்ன வருது எல்லாம் க்ஷணிக்கும். ஆனா நீ அனுமேயன்னு சொன்ன, அவன் பிரத்யக்ஷம்னு சொன்னான், பிரத்யக்ஷம்னு சொல்றவன் அனுமேயவாதி அடிக்கிறான், பாஷ்ய வஸ்து இருக்குன்னு சொன்னவன விஜயானாத்மவாதி அடிக்கிறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டனம் பண்ணிக்கிறதுனால அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க தனியாக உங்களுக்கு எதுவும் நாங்க கண்டனமே பண்ண வேண்டாம். அதனால இந்த பௌத்த மதமானது சர்வாத்தனா நிஷித்தமானது, இதை ஏத்துக்க கூடாது. சரி அவன் என்ன கண்டனம் பண்ணா, இவர் வந்து சௌத்ராந்திகனை வைபாஷிகன் கண்டனம் பண்ணா அப்படின்னு சொல்றீங்களோ, அது மாதிரி வைபாஷிகனை இவன் கண்டனம் பண்றான், அது அது சௌத்ராந்திகனை வைபாஷிகனும் கண்டனம் பண்றான், அவர் யோகாச்சாரனும் கண்டனம் பண்றான், நீயே அது எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு அவர் சொல்ற சுவாமி குமார தேசிகன் சொல்றதெல்லாம் சொல்ற, இவரு ஒரு வஸ்துவை முதல் க்ஷணத்துல பார்க்கிறான், அது இருந்து ஒரு ஞானம் உண்டாச்சு, அந்த வஸ்துவை அடுத்த கணத்துல தான் இவன் அனுமானம் பண்றான்ற. இப்போ முதல்ல பார்க்கப்பட்ட வஸ்துவனுடைய ஞானம்தான் அனுமானம் பண்றதுக்கு ஹேதுவா இருக்குது அப்படின்னா நீ சொன்ன முதல் வஸ்துவே இல்லையே, அதான் நஷ்டமா போயிடுத்து. நஷ்டமா போன வஸ்து எப்படி தனக்கு அப்புறம் வர்ற ஞானத்துக்கு ஹேதுவாச்சு? அதுவே வராது. ஏன்னா முதல்ல ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னேன், அந்த வஸ்துவானது ஞானம் வந்தது என்ன, அந்த ஞானம் ஸ்வயம் நஷ்டமா படுத்து அர்த்தமும் நஷ்டம். அர்த்தம் நஷ்டமா எடுக்க இல்லையோ, நீதான் சொல்லிட்ட எல்லா க்ஷணிகம் நீ சொல்லிருக்கியோ இல்லையோ, இப்ப பார்க்கிற கடமானது அந்த க்ஷணத்திலேயே நஷ்டமா எடுத்து அடுத்தது பார்க்கிறவன் அந்த கடமானது முதல் க்ஷணம் வேற அடுத்த க்ஷணம் வேற, அந்த கடை வேற இந்த கடை வேற தானே. அவன் முதல்ல பார்த்த கடமானது நஷ்டமா போயிடுத்தோ இல்லையோ, நஷ்டமா போயிடுத்தோம்னாக்கா அது தன்னுடைய ஆகாரத்தை அடுத்து வர்ற ஞானத்துல இது சமர்ப்பிக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நஷ்டமா போயிடுத்து. இருந்தாலும் சமர்ப்பிக்க முடியும், அதுவே இல்லையே. இல்லாத ஒண்ணும் எப்படி தன்னுடைய ஆகாரத்தை இந்த ஞானத்துக்கு சமர்ப்பிக்கிறது? உங்களுக்கு இந்த பாடலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னு முழுக்க முழுக்க இதர மதங்கள்லாம் இருக்கு, அவளதெல்லாம் நிரூபிச்சு அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி அதை கண்டனம் பண்றதுன்றதுங்க. இது அந்த மத சாஸ்திர விஷயமா போயிடவே, இதெல்லாம் ரொம்ப சூக்ஷமானது, இன்னும் நிறைய கண்டனங்கள்லாம் இருக்கு. அதனால இதை மாதிரி இதை சூக்ஷமா புரிஞ்சுக்கிறது சிரமமா தான் இருக்கும். அதனால முடிஞ்ச பரியந்தம் இறங்கி பார்க்கிறேன். அதனால புரிஞ்சுக்கோங்க, சந்தேகம் இருந்தாலும் கேட்டுடுங்க. இப்போ ஒரு ஞானம் முதல்ல ஒரு ஞானம் வந்தது, அது என்ன ஞானம்? பிரத்யக்ஷத்தினால இந்திரியமும் கடமும் அதாவது வஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. சேர்ச்ச அந்த கடம் என்ன பண்றதுன்னாக்கா தன்னுடைய ஆகாரத்தை, தன்னுடைய ஆகாரம் நீளமா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு ஆகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதை தனக்கு அடுத்த க்ஷணத்துல வர்ற ஞானத்துக்கு இது சமர்ப்பிக்கிறதுன்னு அவன் சொன்னான். அதை அனுமானம் பண்றோம் அப்படின்னு. அப்ப இதுக்கு இவரனை கேட்கிற சுவாமி, முதல் இது வந்து எல்லாருமே கணனம் பண்றது தான் வாழ. முதல் க்ஷணத்துல கடம் வந்து சொல்லியோ அந்த வசுதான் அப்போ நஷ்டமா போயிடுச்சு. அது நாசமா போயிடுச்சுன்னாக்கா திரும்ப அது எப்படி தானே நஷ்டமா போயிடுச்சோ, தன்னுடைய ஆகாரத்தை எப்படி அது சமர்ப்பிக்கும்? அதை நஷ்டம் அடைஞ்சிருச்சே, நஷ்டமா போயிடுச்சுன்னாக்கா இல்லாத வஸ்து ஒன்றத்தை போதிக்குமா? இல்லாத வஸ்து தன்னுடைய ஆகாரத்தை எப்படி சமர்ப்பிக்கும்? அதுவே இல்லை. அது இருந்தால்தானே அதனுடைய ஆகாரம் இருக்கும். அப்படி அது ரெண்டு இருந்தால்தானே தன்னுடைய ஆகாரத்தை சமர்ப்பிக்க முடியும். அதனால இல்லாத ஒண்ணு தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றது எப்படி? ஞானத்தை சமர்ப்பிக்கிறது எப்படி நீ சொல்ல முடியும்? இதுவே முதல் தோஷம் உன்னுடைய இதுல. அதனால அது தவறு, அதனால ஞானத்துல சமர்ப்பிக்க முடியாது. சரி, இது வந்து பிரத்யக்ஷமா ஒரு வஸ்து தெரிஞ்சிருச்சோ இல்லையோ, நேரமே பார்த்தவன் எதுக்கு அனுமானத்தினால அதை சொல்லணும்? நேர பார்த்தாச்சு, ஒரு பிரத்யக்ஷம் கண்ணு வந்து பார்க்கறது, கடத்தை பார்த்துட்டு கட விஷய ஞானத்தை வாங்கிட்டு வர்றது, ஞானம் உண்டாயிடுச்சு. இது ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. நேர பார்க்கிற பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. நேர பார்த்த பிரத்யக்ஷத்தினால பார்த்த கடத்தை அது ஆகாரத்தை சமர்ப்பிக்கிறது ஞானத்துல. அந்த ஞானத்தை கொண்டு கடம் முதலான வஸ்துக்களை நாங்க வந்து அனுமானிக்கிறோம் அப்படின்னு நீ சொல்றியே, அது எப்படி முடியும்? அதுவும் இங்க சித்திக்காது, அதுவும் சித்திக்காது. ஏன்னா தன் தாயுது முடிஞ்சு போச்சு. ஏன்னாக்கா அந்த பிரத்யக்ஷரான நம்ம தெரிஞ்சு விட்டுமே. கஜமானது நேர பார்த்தோம், அதனாலே தெரிஞ்சு போச்சு. அத்த அனுமானத்தினால சுதிக்கிறதுவே கஜன் ஒருத்த அனுமானம் பண்ணான்னாக்கா அது மௌக்கியம் தானே. அந்த மாதிரியாக இங்க வந்து இந்த நேர பார்த்தாச்சு, கடவுளை ஞானம் உண்டா எடுத்தோம், உண்டாயிருச்சுன்னாக்கா அந்த ஆகாரம் தெரிஞ்சு விட்டேன். அந்த அந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துல சமர்ப்பிக்கிறது. ஞானத்துல இருக்கக்கூடிய ஆகாரத்தை கொண்டு இந்த கடத்தை நான் அனுமானிக்கிறேன் அப்படின்னு எது கல்பிக்கிறேன்? அது கௌரவம் இல்லையா அவனுக்கு? இது நாங்க கேட்கல, வைபாஷியம் கேட்கிறான், அவ பௌத்தாலும் கேட்கிறான். பௌத்த மதஸ்தனே அவன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான். அதனால எப்படி வரும்? உன் பட்சத்திலே இடிக்கிறது. அதனால அது மாதிரி நீ சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சொல்லவே கூடாது, அது வேண்டவே வேண்டாம். அது ஒரு அது கௌரவமானது. இன்னொன்னு, ஒரு வஸ்துவை பார்க்கச்சே இது நீளமா இருக்கு, கருப்பா இருக்கு, இது சேப்பா இருக்கு, மஞ்சளா இருக்கு, இது குண்டா இருக்கு, இது குட்டையா இருக்கு, எத்தனையோ ஆகாரங்கள்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஞானகதம் தானே. ஞானகதமா இருக்கச்ச இப்போ ஞானகதமான ஆகாரம் நீ என்ன சொல்றத? வசுனுடைய ஆக்காரம் இல்லையா, இல்ல ஞானத்தினுடைய ஆக்காரம் இல்லையா? கடத்தினுடைய ஆக்காரம் நீலோ கடகா அப்படின்னு சொன்னாக்கா இந்த கடமானது கருப்பா இருக்கு, சேப்பா இருக்கு, அது குண்டா இருக்கு. அது மாதிரி ஒரு வஸ்துவை சாப்பிட்டோம், ஒரு வஸ்து எடுத்து பட்சணம் அமைச்சிருக்கோம், ஒரு பழத்தை சாப்பிடுறோம், பழத்தை சாப்பிடுச்சே மாம்பழத்தை சாப்பிடுறோம், மாம்பழம் சாப்பிட்டோம்னாக்கா ஐயோ காய், அதுல மாம்பழத்துல இருக்க தோல் கசக்கிறது, உள்ள இருக்கிற பழம் திதிப்பா இருக்கு. ஆனா அந்த இது இருக்கே கொட்டை இருக்கும் பாருங்க மாம்பழத்துல, அந்த கொட்டைக்கு மேல என்ன இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பிடிக்கும் பிடிக்கும். அதே தோலை குச்சி கடிச்சோம்னாக்கா பண்டெல்லாம் பூசும். நம்மங்கெல்லாம் மாம்பழ குழம்பு பண்ணுவோம். மாம்பழ குழம்பு நினைச்ச தோல் கசக்கும், அதையும் சாப்பிடுவோம். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. அதுல கரைச்சு மாம்பழம் குழம்பு பண்ணனாக்கா அந்த தோலை மாதிரி சாப்பிடுவோம், பழத்தை சாப்பிடுவோம், கொட்டையை சத்து சாப்பிட்டு அந்த பூசும், அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொட்டையை கடிச்சு உள்ளுக்குள்ள பருப்பு இருக்கும், அந்த பருப்பையும் கடிச்சு சாப்பிடுவோம். அந்த பருப்பு வந்து கசப்பா இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்டோம்னா வயிற்று வலி, நமக்கு எல்லாமே சரியா போயிடும், ஜீரணமாகும், எல்லாம் ஆகும். இதை பாருங்க, தோலினுடைய ருச்சி வேற, பழத்தினுடைய ருச்சி வேற, ஒட்டையினுடைய டேஸ்ட் வேற, அது உள்ளுக்குள்ள பருப்பினுடைய ருச்சி வேற, எல்லாமே வேற வேறையா தான் இருக்கு. இத்தனை ஆகாரங்கள் இருக்கு. இத்தனை ஆகாரங்கள் ஞானத்துக்கு ஏது? ஞானத்துக்கு இருக்கா அல்லது வஸ்துவுக்கு இருக்கா? நீ வஸ்துவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா அது நீ வஸ்துனாலே தெரிஞ்சு போச்சு. என்னத்துக்கு? ஞானத்துக்கு. அப்ப ஞானத்துல வஸ்துவோட இருக்குது, அது ஞானத்துக்கு வந்தது, அத்தனை ஆகாரங்களும் இது வருது. அப்படி பார்த்தா என்ன விபரீதம்னாக்கா, சுமர் சுவாமி சாய்க்கிற ஒரு வஸ்துவை சாப்பிட்டோம், பாவக்காவையும் சாப்பிட்டோம், வாழைக்காவையும் சாப்பிட்டோம், சக்கரவள்ளியும் சாப்பிட்றோம். இந்த மூணு காயில பாருங்க, வாழைக்காய் சாதாரணமா இருக்கு, சக்கரவள்ளி திதி செஞ்சிருக்கு, பாவக்காவோ கசக்கிறது. இந்த மூணுமே ஞானத்துல தான் வந்திருக்கு. அப்போ இது திசிப்பு, இது மதுரம், இது மிளானம், இது காரம், அப்படி கட்டு அப்படின்னு நமக்கு ஞானம் வருது இல்லையோ? இப்ப இது ஒரே வஸ்துல வந்ததா என்ன எதிர வந்தது இப்படின்னு சந்தேகம் வந்துருமே. இச்சை தர்க்கத்தை பாருங்க, என்ன அழகான தர்க்கம். ஒரே வஸ்து இல்ல, பல வஸ்துக்களை பார்க்கறது கண்ணு, பல ஆகாரங்கள் ஞானத்துல வருது. அப்போ ஆகாரம் வந்ததுனால எந்த வஸ்துல எது இருக்குன்னு எப்படி நிர்ணயம் பண்றது? பிரத்யக்ஷம் தான் பார்த்துருச்சேன்னாக்கா அதுவே பொறுமை. அதற்குள்ள இருக்க அனுமானத்தினாலதான் கல்பிக்கணும்னு நீ சொல்ற. அதனால பல பல ஆகாரங்கள், பல சுவைகள், பல குணங்கள், இவையெல்லாம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வஸ்துக்கள்ல அத்தனையுமே ஞானத்துலதான் பிரகாசிக்கிறது. அது பிரத்யக்ஷமா பார்க்கறதுனால, அது பிரகாசிக்கிறதுனால அதுவே பொறுமை. சொல்லுவா நம்ம அதெல்லாம் அறிக்கை சாஸ்திரத்தை சொல்றது, தத்தேதோஹோ ஏவ தத்தேதுத்வே மத்தியே கிம்பேன. அந்த ஹேத்துவே எல்லாத்துக்கும் ஹேதுவாயிடுச்சுன்னா இன்னொன்னு ஒண்ணு கற்பிக்கிறது எதுக்கு? ஒரு ஹேது சொன்னா ஒரு காரணம் சொல்றோம், அந்த காரணமே எல்லாத்தையும் சாதிச்சிடும். அப்படி குறுக்க 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 ஒரு ஹேத்துவை சொல்றேன், எதுக்கு கற்பிக்கணும்? प्रत्यक्षத்தினாலேயே எல்லாம் தெரிஞ்சு உலகன் வரச்ச என்னத்துக்கோசனோ அனுமானத்தினால தான் இதெல்லாம் தெரிஞ்சு முடியும் நீ கல்பிக்கிற அது வேண்டாமே அந்த மாதிரி கல்பனை வந்ததுன்னாக்க அது தோஷமா போயிடுமே அதனால கிடையாது இது வைபாஷிகன் சொல்ற பிரக்ரியை வைபாஷிகன் கரணம் பண்றது பிரத்யக்ஷத்தினாலேயே எல்லாம் தெரியுதே இது எதுக்கு அப்படின்னு கேட்கிறான் அதே மாதிரி இப்ப நீ வந்து கடவிஷேகமான ஒரு ஆகாரம் அது வஸ்துல இருக்கு ஞானத்துல ஒரு ஆகாரம் ரெண்டு கல்பிக்கிறியே ரெண்டு எதுக்கு ஒன்னே போருமே ஒரு ஆகாரமே போருமே முதல்ல கடத்துல ஒரு ஆகாரம் வந்தது அந்த ஆகாரம் ஞானத்துல வந்து சமர்ப்பிக்கிறது அந்த ஆகாரத்தை கொண்டு கடத்தை அனுமானிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இப்ப ஒரு ஆகாரமே போருமே ரெண்டு ஆகாரத்தை கல்பிச்சேன்னா அது கௌரவமாச்சு அது தப்பு இல்லையா என்ன கௌரவம் கௌரவம் லாபம்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு அதே வைபாஷிகன் பட்சத்துல ஒரே ஒண்ணுதான் ஒரே ஒரு ஆக்காரம் தான் நேர பிரத்யக்ஷத்தினால வஸ்துவை பார்க்கணும் அந்த ஆக்காரம் அதனால இதுவே போருமே அதனால ரெண்டு ஆக்காரம் கல்பிச்சா உனக்கு கௌரவமாச்சு அப்ப யோகாச்சாரன் கேட்கலாம் இவனை பார்த்துட்டு இந்த பாரு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம் லோகத்துல வஸ்துவே கிடையாது பொதுவா நம்ம வீதியில அன்னைக்கே சொன்னோம் வீதியில போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கு ஒருத்தன் சொல்றான் நான் பானை வாங்கினேன் நான் இந்த பாத்திரம் வாங்கினேன் திருக்காவேரி வாங்கினேன் வட்டில் வாங்கினேன் பிரதிகிரக பாத்திரம் வாங்கினேன் உத்தரணி வாங்கினேன் கண்டா வாங்கினேன்றான் இப்ப இத்தனை இது சொல்லணும் நானுன்னா இப்ப திருக்காவேரி வாங்கினேன்னு சொன்னா நினைச்சுக்கோங்கோ நம்ம மனசுல திருக்காவேரியினுடைய ஒரு ஆக்காரம் வந்துடுறதா இல்லையா நான் பார்க்கல இப்போ திருக்காவேரியை நான் பார்க்கல ஆனால் மனதுக்குள்ள அந்த ஞானம் ஆகாரம் வந்துருச்சா இல்லையா திருக்காவேரிங்கிறது இதுதான் அப்படின்னு நமக்கு ஆகாரம் அதனுடைய ரூபம் நமக்கு மனசா வந்துருக்கு வட்டியில் சொன்னாக்கா வட்டியில் வேற திருக்காவேரி வேற அந்த ஞானமும் வந்துருச்சு அது மாதிரி உத்தரணி வாங்கினேன்னாக்கா அந்த உத்தரணி வேற இது வேற இந்த மாதிரி தோன்றதா இல்லையா இப்படி விதவிதமாக விதவிதமாக எத்தனை வளர்ந்தது பாரம்பரிய இப்படி விதவிதமான ஆகாரங்கள்லாம் அவன் என்ன சொன்னவன் நான் திருக்காவேரி வாங்கினேன் நான் வட்டில் வாங்கினேன் நான் பிரதிகிரக பாத்திரம் வாங்கினேன் நான் உதவி வாங்கினேன்னு சொல்றான் வித்யாலயா நாளைக்கு இப்போ இத்தனை ஆகாரங்களை நாம வந்து எல்லாம் உடனே உடனே திருக்காவேரின்னு ஒரு ஆகாரம் வருது வட்டில்னு ஒரு ஆகாரம் வருது உத்தரன் ஒரு ஆகாரம் வருது இந்த ஆகாரங்கள்லாம் எப்படி வந்தது அவன் சொன்ன சேவை ஞானத்துல உண்டாயிடுச்சா இல்லையா இப்படி ஒரு ஆகாரங்கள்லாம் மனசுல தோணெடுத்தேன்னாக்கா அதனாலேயே எல்லாம் சுத்திச்சு கொடுத்தேன் அதனால விஞ்ஞானம் தான் ஆத்மா ஞானத்துல வந்த ஒரு ஆகாரம் தெரியுதோ இல்லையோ அதுவே போருமே ஞானம்தான் வஸ்துவா பாசிக்கிறதுன்னா சௌத்ராந்திகன் என்ன சொன்னா வஸ்து நேரம் பார்க்கல வஸ்து பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படல அந்த வஸ்துவானது ஞானமா ஞானத்துல ஆகாரமா தோன்றது அப்படின்னு அவன் சொன்னான் இவன் என்ன சொல்றான் யோகாச்சாரன் விஞ்ஞானம் இருக்கே அதுவே ஆகாரமாக தெரியுது அதுதான் வஸ்துவா தெரியுது வஸ்து தனியா கிடையாது ஆகாரமே தனியா தெரியுது அதாவது விஞ்ஞானமே ஒரு வஸ்துவாக தோன்றதே தவிர்த்து தனியா ஒரு வஸ்துவே கிடையாது அதனால ஞானத்தினாலேயே சித்திச்சுடுச்சு அவனும் லாகவன் சொல்றான் தன்னுடைய பட்சத்துல லாகவன்றான் ஒரு வஸ்து ஞானத்தினால தெரியுது அந்த ஞானத்தை கொண்டே நம்மளால விவகரிக்கலாம் வஸ்துவும் தனியா கிடையவே கிடையாது இதை வந்து எப்படி சொல்லணும்னாக்கா ஒருத்தன் விப்ரலம்பர சிங்காரத்தில் ஒருத்தன் இருக்கான் அவன் கிரகிணி வந்து ஊருக்கு போயிடுறான் நாயகி தலைவி வந்து ஊருக்கு போயிடுறான் இவன் தலைவன் இருக்கானே இவன் தனியா உட்காந்துருக்கான் தனியா உட்காந்துருக்கிற சமயத்துல அவனுக்கு சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு தன்னுடைய தலைவி பேர்லயே அவனுக்கு சிந்தனை அப்ப அவன் என்ன பண்றான் தெரியுமா? உட்கார்ந்துட்டே இருக்கான். அவன் நினைவே இருக்கிறதுனால அவன் நேரம் இருக்கிற மாதிரி அவகிட்ட அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான். பிதற்றான். அவனுக்கு அவன் பேசுறது தான் அவன் என்னவோ பிதற்றுதல் பேசுறது அப்படின்றோம். ஆனால் வசுதா அவன் வந்து என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா? நேருக்கு நேரம் தன் கிரகணி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆழ்வார் இதை சொல்லிட்டுதான் அப்புறம் சொல்லணும். ஆழ்வார் நாய்க்கா பாவத்தில் இருக்கார். நாய்க்கா பாவத்தில் எப்படி இருக்கார் அவர்? நீர் செம்பேடக்கானில் நெடுமாரடியா என்றோடும் அது மாதிரி ஆச்சேர் வெண்ணெய்கள் காணில் அவனுண்ட வெண்ணெய் ஈரன்னும். யாரோ வெண்ணெய் எடுத்துன்னு போறா. அந்த வெண்ணெய் வாசம் வந்துருச்சான். உடனே என்ன பண்றா இந்த பராமகிருஷ்ண நாயகி? உடனே ஐயோ கிருஷ்ணன் சாப்பிட்ட வெண்ணையாச்சே கொடு அப்படிங்கிறா. இப்ப அந்த ஞானம் எப்படி வந்தது? ஒரு வெண்ணையை பார்க்கச்ச அந்த வெண்ணையினுடைய ஆகாரம் வந்துருச்சோ இல்லையோ? வசுவை பார்க்கச்ச ஆகாரம் வந்துருச்சு. அந்த அந்த வெண்ணெய் இவனுக்கு ஞானம் வந்துருச்சு. எவனோ ஒருத்த நீட்டா இட்லன் இருக்கான், ஊர்த்து பண்றோம். அதை பார்த்த உடனேயே அவன் எல்லாம் நீர் செவ்வே எடுக்கு நெடுமாறடியா எம்பெருமானுடைய வைஷ்ணவா பக்தாராச்சு பாகவதாராச்சு சேவைக்கு ஓடுறாலாம் பிரார்த்தனை. எல்லாம் எப்படின்னாக்கா ஒரு ஞானமே இவைகள்லாம் வேலை செய்யறது. இதாவது இந்த சிங்காரத்துல சொல்றது அதாவது அந்த பாவனை பார்க்க பார்க்க சிந்தனை பண்ண எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிருந்தது. நேரம் நம்ம பார்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இதுதான் ஞானாக்காரம். விஞ்ஞானமே ஆத்மான்றது. தனியா ஒரு ஆத்மா இல்லை. இது வந்து அந்த இதெல்லாம் மன்பாவம் படிகத்தில் சுவாமி சாய்க்கிட்ட நம்மாழ்வா வார்கடாவந்தன் அருவி பட திருவேங்கடத்தந்தை வேர்பல சொல்லி பிதற்றி பித்தரன்றே பிறர் கூற ஊர்வலவுக்கும் புகாரும் உலோகர் திரிக்க நின்றாடி ஆர்வம் பெருக முனிப்பர் அவர்கள் தொடப்படுவாரே. இந்த பக்தன் எப்படி இருக்கான்? பராமகிருஷ்ணன் ஆகி அந்த பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கான். இந்த பக்தன் பராமகிருஷ்ணனாகி நினைக்கிற சமயத்துல அந்த பெருமாளையே நினைக்கிறதுனால எப்பப்பாரு ஒய்ந்தா ஒய்ந்தா நாராயணா ஸ்ரீனிவாசா அப்படின்னே கத்தராகும். உலோகர் சிரிக்க நின்றாங்க. உலோகம் சிரிக்கிறாளாம் வைத்திய மாதிரி கத்தன் போறதுக்கு அப்படின்னு. ஆனால் ஆர்வம் பெருக முனிப்பர் அமரர் தொடப்படுவாரேன்னு அந்த இடத்துல இது வந்து ஒரு புத்துணம்பர் சிங்கார மாதிரி பெருமாளை நினைச்சி எப்படி தவிக்கிறாயோ. ஆனால் நம்ம சொல்ற விஷயத்துல என்ன இருக்கு? ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதாவது அதிஷ்டானமான எம்பெருமானத்தை இருக்கான். அந்த எம்பெருமான் ஒரு இடத்துல எழுந்துள்ள இருக்கான். எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் இங்க வரலையே அப்படின்னு ஒரு பேத்தராயவோ அப்படி ஒரு புத்துணம்பர் சிங்காரம் அந்த இதுல போகுது. ஆனால் இந்த விஜயாத்மாவாக யோகாச்சாரம் சொல்றது என்னன்னாக்கா இவன் பார்க்கறது அத்தனையுமே வஸ்து இல்லை, எல்லாம் ஞானம்தான். இந்த பாவனை ஞானம் வந்து கடமானேன்னா ஜடத்தை கொண்டு வரல, ஞானாகாரமான கடம். எல்லாம் விஞ்ஞானம், எல்லாமே ஆத்மா, எல்லாமே விஞ்ஞானம் தான். அத்வைதிகள் என்ன சொல்ற? ஒரு படி குறைஞ்சு அந்த எல்லாம் ஞானம்தான். அது என்னதுன்னா பிரம்மம், வெறும் ஞானம், அதுதான் பிரம்மம் அப்படின்னு அவ சொல்றாரு அத்வைதிகள். அதை நாம கரணம் பண்ணிருப்போம், ஆக எல்லாமே நம்ம சித்தாந்தத்தில் எப்படி இருக்குன்னாக்க சத்தியமா இருக்கு. ஞானம் வேற ஞாதா வேற நம்ம சொல்லணும்னு சொல்றோம். ஆனால் இவருக்கானே இந்த விஞ்ஞானாத்மவாதியும் அத்வைதியம் விஞ்ஞானாத்மவாதியம் அவ ரெண்டு பேரும் என்ன சொல்றான்னாக்கா முழுக்க எல்லாமே இதுவா போகுது. ஞானம்தான் இங்க இருக்கு. வஸ்துவும் ஞானம், ஆத்மாவும் ஞானம். எதுவுமே ஆத்மாவை தவிர்த்து எதுவுமே கிடையாது. எல்லாம் விஞ்ஞானம் தான். ஆத்மாவே விஞ்ஞானம் தான் வஸ்து. அதனால விஞ்ஞானம் தான் ஆத்மா, அதுதான் வஸ்து. அதுக்காக எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க ரெண்டு போனான். அப்ப அவன் என்ன சொல்றான்? இப்ப வைபாலியனை பார்த்து அவன் சொல்றான், இந்த ஞானம் இருக்கே விஞ்ஞானமே வஸ்துவா தெரியச்ச வஸ்துன்னு ஒண்ணு ஏன் கல்பிக்கிற வஸ்துவே வேண்டாமே. இது கடவிடமான ஒரு ஆக்காரம். அந்த ஆக்காரமானது ஞானத்துல வருது. அந்த ஞானாகாரத்தை கொண்டு கடத்த அனுமதி பண்றோம். அப்படி ரெண்டு எதுக்கு நீ கல்பிக்கணும்? उन्ने पोरुमे इप्पड़ी सोन्नालुम विरोधम अप्पड़ी सोन्नालुम विरोधम इप्पड़ी सोन्नालुम विरोधम अप्पड़ी सोन्नालुम विरोधम அதனால வைபாஷிகன் கரணம் பண்ணது பிரத்யக்ஷமா நேர பார்த்துட்டுமே அதுவே போருமே அது லாகவம் நீ சொல்றதோ பிரத்யக்ஷத்தினால வந்தது அனுமானத்தால அனுமானிக்கணும் அப்படின்னு சொல்ற அப்போ ரெண்டு ஆகாரங்கள் நீ கற்பிக்கணும் அப்படின்னுட்டு வைபாஷிகன் அவன் கரணம் பண்ணான் அதனால ஒம்பக்ஷத்திர கௌரவம் எங்க பக்கத்துல லாகவம்னா யோகாச்சாரம் சொல்றான் ஞானமே வஸ்துவா பாசிக்கிறதுன்னு சொல்லச்சே தனியா என்னத்துக்கு ஒரு வஸ்துவை நீ கற்பிக்கணும் அப்படி கற்பிச்சேன்னாக்கா ரெண்டு வஸ்து வந்துடுறது அது உன் பட்சத்துல விரோதம் வருது விரோதம் வர்றதுனால அது தள்ளிடணும் அது கௌரவம் லாகவத்தை எடுத்துக்கோ இப்படி இந்த வைபாஷிகனும் சௌத்ராந்திகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த யோகா வைபாஷிகனும் யோகாச்சாரனும் சௌத்ராந்திகனை கணனம் பண்றா இதுல என்ன சுவாரஸ்யம்னா பாஷ்யவஸ்து ஒன்றுன்னு ஒத்துக்கிறான் வைபாஷிகன் அது பிரத்யக்ஷ கம்யம்ன்றான் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியும்ன்றான் அந்த பிரத்யக்ஷத்தினால வராதுன்னு சௌத்ராந்திகன் சொன்னா அதை எப்படி என்ன பண்ணுவேன் பாஷ்யவஸ்து இருக்கு ஆனால் அது அனுமானம் இல்லை பிரத்யக்ஷத்தினாலதான் வருதுன்னு வைபாஷிகன் சொன்னான் அதே யோகாச்சாரம் என்ன சொன்னா இதை வஸ்துவே கிடையாது ஞானம்தான் அப்படி தெரியறது வஸ்துவே கிடையாது ஞானம்தான் தெரியறதுன்னு அவனை கணனம் பண்றான் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருக்கா மூணு பேரும் விரோதமா இருக்கா இப்படி விரோதமா இருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சிருந்தீங்க நாங்க இதுக்கோசரம் மேல எதுவும் சொல்லவே வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வாய்க்கிறார் பாருங்க போதேஷு ஆகார பேதம் நிஜம் உபரிதனேஷு அர்ப்பயன் பிரார்த்தனோர்த்தஹ तद्वै चित्र्यानुमेयः क्वचिदपि न तत् अध्यक्षतेति प्रजल्पन् प्राक्पश्चात् प्रवृत्तैः विहति बहुलतां गौरवञ्च ब्रुवाणैः शिक्षाः दक्षैः सयुच्यैः दमित उपशमं यातु सौत्रान्तिकाख्यः बोधेषु போதம்னாக்க ஞானம்னு அர்த்தம் ஞானங்கள்ல ஆகார பேதம் கடமானது நீராகாரமா இருக்கு ஒன்றும் இன்னொன்னு ரெட்டாகாரமா இருக்கு அப்படின்னு ஆகார பேதம் அந்த ஆகார பேதத்தை பிரார்த்தனோர்த்தா முதல் கணத்துல கண்ணால பார்க்கிறான் அவர் வச்சுவ பார்க்கச்ச அவனுக்கு ஞானம் உண்டாகிறதோ இல்லையோ அதனுடைய ஆகாரம் தெரியுது அந்த ஆகாரமானது இதுல ஞானத்துல அடுத்த அடுத்து வர ஞானங்கள்ல அர்ப்பணிக்கிறது நிஜம் ஆகாரம் ஆகார பேதம் தன்னுடைய ஆகார பேதத்தை பிராக்தனக அர்த்தா மின்கணத்துல இருந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை உபரிதனேஷு போதேஷு மேல வர உத்தரக்ஷணங்கள்ல வர்ற ஞானங்கள்ல அற்ப என்ன அர்ப்பிக்கிறது சமர்ப்பிக்கிறது ஆகாரத்தை சமர்ப்பிக்கிறது சமர்ப்பிச்சாக்கா தத் வைச்சித்ரியானுமேயா அந்த ஆகார பேதங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொரு ஞானமும் ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொரு ஆகாரத்தையும் உடையது அப்படின்னு பல ஆகாரங்கள் விசித்திரமாக இருக்கு விதவிதமா இருக்கு அது அந்த வைச்சித்திரத்தை சென்று இது கடாகாரம் இது பட்டாகாரம் இது வஸ்து இது பாத்திரம் இப்படிலாம் எத்தனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் தத் வைச்சித்திர அனுமேயா அந்த வைச்சித்திரத்தினால அனுமானிக்கப்படுகிறது அதனால கோச்சிதப்பி எங்கேயுமே தது அத்தியக்ஷதா அத்தியக்ஷம்னாக்கா பிரத்யக்ஷம் எங்கேயுமே பிரத்யக்ஷமே கிடையாது எந்த வஸ்துவும் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சிக்கவே முடியாது அதனால வஸ்தாக பிரத்யக்ஷ கம்யத்துவம் நாஸ்தி இந்த வஸ்து பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வைபாஷிகன் சொன்னதை இவன் கண்டனம் பண்றான் இது பிரஜல்பண்ணு இது மாதிரி வளரலாம் ஜல்ப வச்சனம் இது பிரஜல்பண்ணு ஏன்னா அவன் உளறிண்டே இருக்கான் அவன் இப்படி வளர்றதுனால இதை ஏத்துக்கவே கூடாது இது மாதிரி கிடையாது ஸ்லோகத்தில் இருக்கிறது அப்படி இல்லை நம்ம முதல் க்ஷணம் ஒரு வஸ்து இருக்கு இந்திரியம் வஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது சேர்ந்த உடனே அந்த வஸ்துவனுடைய ஆகாரமானது இந்திரியத்தினால கிரகிக்கப்படுறது. கிரகிக்கப்பட்ட உடனே அது ஆத்மாவுக்கு வந்து சேர்ந்துள்ளது. அந்த ஞானத்துல சேர்ந்து ஞானம் நமக்கு அசிச்சுள்ளது. இவ்வளவுதான். இதான் கடபகம் ஞானம். நான் கடத்தை முதல்ல பார்க்கிறேன், பார்த்த உடனே அந்த சம்பந்தம் வருது. சம்பந்தம் வந்த உடனே ஞானத்தை பிரிக்கிறது. பிரிச்ச உடனே நான் தெரிஞ்சுட்டு இது கடத்தை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது லோக சித்தமான விவகாரம். அதை விட்டுட்டு இவன் என்ன சொன்னா, ஒண்ணு பார்க்கிறோம் அந்த அர்த்தமானது தன்னுடைய ஆக்காரத்தை ஞானத்துல சமர்ப்பிக்கிறது, அந்த அப்பாவர ஞானத்துல சமர்ப்பிக்கிறது. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட ஞானமானது அனுமானம் பண்றது, அத்தை கொண்டு அனுமானிக்கணும்னு சொன்னாங்க. இத மாதிரி லோகத்துல எங்கேயுமே இல்லையே, நேரதான பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லாத ஒன்றத்தை எப்படி கற்பிக்கிற, அது வராதே அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரெசென்ட் பண்ணு. அது மாதிரி வளர்றான் அவன், திகட்டுறான் அவன், பேசுறான் அவன். அது 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 எப்படி இருக்கு தெரியுமோ, பிரவர்த்தி பிராக். உனக்கு முன்னாடி சொன்ன யாரு வைபாஷிகன், அவன் பிரத்யக்ஷத்தினால தெரியணுமா. பஸ்டாத் உனக்கு அப்புறம் வந்தவன் யாரு யோகாச்சாரன், அந்த யோகாச்சாரன் இவா ரெண்டு பாருனா பிரவர்த்தி. அவ ரெண்டு பேரும் பிரவர்த்திச்சா. அவன் என்ன பண்ணா தெரியுமோ இல்லையோ, விகதி கோகுலதாம் கௌரவஞ்ச புருவாம். விகதி கோகுலதாம் விரோதங்கள் நிறைய இருக்கு. விரோதம் நிறைய இருக்கிறதுனால ஒன் பட்சத்தை ஏற்றுக்கவே முடியாது. அது மாதிரி கௌரவஞ்ச புருவாமி கௌரவத்தையும் சொல்றான். என்ன கௌரவம்? விகதி கோகுலதான்னு என்ன சொன்னோம், போன க்ஷணத்துல கடை இருந்தது, அது நஷ்டமா போச்சு. ஒன்னும் க்ஷணிக்குன்னு சொல்லிட்டானே, அப்ப அழிஞ்சு போன நாசமா போனது கடம் நாசமா போயிடுது. அந்த நாசமா போன கடம் எப்படி தன்னுடைய ஆகாரத்தை அப்புறம் வர்ற ஞானத்துக்கு சமர்ப்பிக்கும்? இது இருந்தாதானே இதனுடைய குணம் இருக்கும், ஆகாரம் இருக்கும். இருந்தாதான் இந்த ஆகாரத்தை சமர்ப்பிக்க முடியும் ஞானத்துக்கு. இந்த வஸ்துவே போயிடுச்சோ, வஸ்து போயிடுதே, வஸ்துடைய ஆகாரமும் போயிடுச்சோ, அது எப்படி ஞானத்துல அது சமர்ப்பிக்கும்? இது விரோதம். இந்த மாதிரி விரோதங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த பட்சம் கூடாது. இது விகதி பகுலதா. கௌரவம் என்ன அப்படின்னாக்கா, பிரத்யக்ஷத்தினாலேயே ஒரு ஆகாரம் வந்துருச்சு, தெரிஞ்சாச்சு. நீ ஞானத்துக்கு ஒரு ஆகாரத்தை வச்சுக்கிற. பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்பட்ட வஸ்து, அந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்தில் சமர்ப்பிக்கிறது. இப்போ பிரத்யக்ஷமா பார்த்த ஆகாரம் ஒண்ணு, அந்த வஸ்து சமர்ப்பிச்சது பாருங்க ஞானத்துல ஒரு ஆகாரம், அந்த ஆகாரம் ஒண்ணு. இவை ரெண்டு ஆகாரத்தை நீ கற்பிக்கணும். ரெண்டு ஆகாரத்தை நீ கற்பிச்சேன்னாக்கா உன் பட்சத்துல கௌரவம் வருது. வைபாஷிகன் சொல்றதோ நாங்க ஒரே ஒரு ஆகாரம் தான் பிரத்யக்ஷத்தினால நேர பார்க்கிறோம், அந்த ஆகாரமே எங்களுக்கு போகணும், அதுதான் எங்களுக்குன்னு அவன் சொல்லிவிட்டான் வைபாஷிகன். யோகாச்சாரனும் ஞானத்தினால ஒரு ஆகாரம் ஒன்றிய ஆகாரமே, பிரத்யக்ஷமும் கிடையாது, பாக்கிய வஸ்துவும் கிடையாது. பாக்கிய வஸ்துவை கற்பிக்கிறதும் ஒரு கௌரவம், அதை பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றது ரெண்டாவது கௌரவம். அதுக்கப்புறம் அந்த வஸ்துவான பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கப்பட்ட வஸ்து தன் ஆகாரத்தை சமர்ப்பிச்சு அந்த ஆகாரத்தினால அனுமானத்தை வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு கௌரவம். இப்படி எக்கச்சக்க கௌரவங்கள் உங்க பட்சத்துல. அதனால இந்த கௌரவங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால கௌரவஞ்ச பிரவாணி உன் பட்சத்துல கௌரவம் இருக்கு. விகதி விரோத பாகுல்யம், விரோதங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னுட்டு பிரவாணி குருவானை அதெல்லாம் சொல்றாள் அவா. யாரு? வைபாஷிகனும் யோகாச்சாரனும். மாத்தியவங்க இந்த விஷயத்துக்கே வரல. மாத்தியவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, இந்த ஏன்னா பாக்கிய வஸ்துவோ ஆக்காரம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவன், அதனால அந்த பௌத்தன் இருக்க வரல. இவன் ரெண்டு பேரும் அவனுக்கு கிரணம் பண்றான். அதுல குருவானை சொல்றவா யாரு? நான் அவள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, சிக்ஷா தக்ஷை, சிக்ஷை பண்றதுல ரொம்ப கெட்டிக்காராவா. அது சொல்லுவா பாருங்க, விரோதிக்கு விரோதி நண்பன் அப்படின்னு. இப்போ சௌத்ராண்டிகனை கரணம் பண்றதுக்கு வைபாஷிகனும் யோகாச்சாரனும் ரெண்டு பேரும் நமக்கு சிக்ஷா தக்ஷா, சிக்ஷா பண்றது ரொம்ப கெட்டிக்காரா அப்படிங்கிற சுவாமி ஜெயசிகன். இதுனா பரியாசம். என்ன பரியாசம்னா, உங்க மதத்தவனே உன்னை அடிக்கிறானே, சுட சுட உனக்கு கொடுத்துட்டான், உன்னை சிக்ஷை பண்ணிட்டான், அதனால அது சயுத்தியா உங்களுடைய கோஷ்டியை சேர்ந்தவா. சயுத்தியான அவளுடைய கோஷ்டியை சேர்ந்தவா. உங்க கோஷ்டியில சேர்ந்த அவளாலேயே பௌத்தாலேயே இது கண்டிக்கப்பட்டு சயுத்தியை தவிதா அடக்கப்பட்டவன் அடக்கப்பட்டவன் அதாவது நன்னா தவிதானா காதிதா அப்படின்ற அவங்க பட்சத்தை அத்தனையும் பேசி வச்சுக்கணும் யோகாச்சாரனும் பரிபாஷிக்கணும் அதனால தவிதா உபசமம் யாக்கு உபசமம் சமாதி அடைஞ்சிடும் அடக்கி போயிடும் நீ வந்து சாந்தி அடைஞ்சிடும் இந்த மாதிரிலாம் நீ சொல்லாத யாரு சௌத்ராந்திகாட்சா சௌத்ராந்திகன் என்கிற பௌத்தன் இருக்கானே அவனுடைய பட்சத்துல இது சொல்லப்படுது நீ வந்து இந்த மாதிரி பேசாத எல்லாம் ஏன்னா நாங்க உங்களை கண்ணே பண்ண வேண்டாம் உங்களை சேர்ந்தவனே கல்யாணம் பண்ணிட்டான் இது வந்து சுவாமி வந்து சமன்வயாதிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அங்க வந்து சொல்ற பிராபாகரன் பிரதான பூர்வபக்ஷி அதுல ஒரு அத்வைதி பதில் சொல்லுவான் இன்னொரு அத்வைதி அவனை அடிப்பான் அவனை இன்னொரு அத்வைதி அடிப்பான் இப்படி அடிச்சு 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 ஒரு திராட்சிங்க போய் கடைசியில சர்வாத்தனா அத்வைதிகளே அடிச்சுட்டார் அந்த அத்வைதிய பிராபாகரன் சேர்த்து அடிப்பான் கடைசியில பிராபாகரன் என்ன எம்பெருமானம் நம்ம சூத்திரக்காரர் வச்சிருக்க இந்த மாதிரி அந்த பாஷை கட்டி போகும் அது அதிகார தோராவிலையும் 8 ஸ்லோகங்கள்னால அதனால பார்த்துருக்கேன் சுவாமி வச்சுக்கணும் இந்த மாதிரியாக இங்கேயும் பௌத்தால் உத்தரக்குத்தர் அடிச்சுக்கிறாரோ இல்லையோ அதை கொண்டே இந்த மாதிரி கண்ணம் பண்ணப்படுது அதை கொண்டே கண்ணம் பண்ணப்படுது அதனால யாருக்கு பௌத்திராந்திக அக்தியா பௌத்திராந்திகன் என்னும் இவன் இருக்கானே பௌத்தன் அவன் உபசமம் யாத்து அடங்கி போயிடும் சாந்தி அடைஞ்சிடும் உபசமனம் சதாத்தனா கொண்டு போச்சுவோம் கதான்னு ஏன்னா அவனே அடிச்சிட்டாலே நாங்க அடிச்சாதான் தப்பு உங்களை சேர்ந்தவனே உங்களை அடிக்கிச்ச நாம எதுக்குது அதனால இது தவறுது உபசமம் யாரு சௌத்ராந்திகாட்சா அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினால வைபாஷிக பௌத்தன் என்ன சௌத்ராந்திக பௌத்தன் என்ன இந்த 2 பௌத்தாலையும் இந்த 2 ஸ்லோகத்தினாலதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் மீதி 4 ஸ்லோகங்கள்லாம் பொதுவா சங்கதி அது மாதிரி அவளுடைய தத்துவ விவேச்சனம் 4 பேர் இருக்காளேவா அதெல்லாம் சொல்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் 4 ஸ்லோகத்தினால சாட்சி 5ஆவது ஸ்லோகத்தினால வைபாஷிகனை அது சௌத்ராந்திகனும் ஒன்று சேர்ந்துருவான் உத்தம சுவாமி சௌத்ராந்திகனும் சேர்த்து விட்டுட்டார் 2 பேரையும் அடைகிறார் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தினால சௌத்ராந்திக கண்டனம் இதை 10 சூத்திரங்கிறனால சூத்திரக்காரர் அழகா விவரணம் பண்ணிருக்கார் அதனால அந்த 10 சூத்திர விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம் இப்ப இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரணமானது தாராள 6 ஸ்லோகங்களால் இந்த அதிகரணம் முடிஞ்சது இப்போ பாருங்க போதேஷு ஆகாரபேதம் நிஜமுபரிதனேஷு அத்பயன் பிராக்தனோர்த்தஹ தத்வைசித்ரியானுமேய வசுதபிநதத் அக்யக்ஷதேதி பிரஜல்பன் பிராக்பச்சாத்ய பிரவர்த்தைஹ நிகதி பஹுலதாம் கௌரவஞ்ச ப்ரவாணைஹ சிக்ஷா தக்ஷைஸ்வயோக்யைஹ தமித உபசமம் யாத்து சௌத்ராந்திகாக்யஹ கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ